டெக்கின் தமிழ் யூடியூப் சேனலுக்கு இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். எம்எக்ஸ் பிளேயர் ஆண்ட்ராய்டு யூசர்ஸால் பரவலாக யூஸ் பண்ணப்படுகிற வீடியோ பிளேயர். இந்த பிளேயரோட ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் அருண், டெக்கின் தமிழுக்காக. எம்எக்ஸ் பிளேயரோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபோல்டர் ஆர் ஃபைல் ஹைட். முதல்ல ஒரு ஃபோல்டர் மறைக்கணும்னு அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. டாப்பில் இருக்கிற மூணு டாட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஹைடுன்ற ஆப்ஷன் வரும். அந்த ஹைட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஃபோல்டரை வந்து மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டர் மறைஞ்சு போயிடும். ஸோ இது வந்து ஒருவேளை திருப்பி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பிளேயர் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. அதில் லிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் கீழே போயிட்டிங்கன்னா அப்படியே ஃபோல்டர்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் தெரியும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஃபோல்டர்ஸ் வந்து மறையப்பட்டிருக்குங்கிறத வந்து ஒரு ஹைட் மை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காட்டியிருக்கும். அதை ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திருப்பி ஷோன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைடான ஃபோல்டர்ஸ் வந்து திருப்பி வந்துடும். இப்போ ஃபோல்டர்ஸை ஹைட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஃபைலை மட்டும், தனி ஒரு ஃபைலை மட்டும் எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ வழக்கமாக நீங்கள் அதே மாதிரி வழக்கம் போல் ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஆனால் இந்த த்ரீ டாட் போயிட்டிங்கன்னா அதில் ஹைடுங்கிற ஆப்ஷனுக்கு வராது. அதனால என்னென்னா கீழே பாட்டமில் எடிட்டுங்கிற மாதிரியான ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா ரீநேம் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் ஒரு டாட் மட்டும் வச்சுட்டிங்க, ஃபைல் நேமுக்கு முன்னாடி ஒரு டாட் போட்டுட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் வந்து காணாமல் போயிடும். ஒருவேளை இந்த ஃபைலை மறுபடியும் வர வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி லிஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை உள்ளே போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மறைய வச்ச ஃபைல்ஸ் வந்து திருப்பி வந்துடும். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபைல் தெரிஞ்சாலும் இது ஹிடன் மோடில் தான் இருக்கும். இது நார்மல் மோடாக மாற்றுறதுக்கு மறுபடியும் அதே மாதிரி ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் போயிட்டு அந்த டாட்டை வந்து எடுத்து விட்டுட்டிங்கன்னா நார்மல் மோடுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணாலும் இந்த ஃபைல் அப்படியே இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபைல்ஸையும் ஃபோல்டர்ஸையும் ஹிடன் படிக்கலாம். எம்எக்ஸ் பிளேயரோட அடுத்த பெரிய ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீம்ஸ். இதை எனேபிள் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ்க்குள்ள போயிட்டு லிஸ்ட்டுங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. அதில் தீமுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கலர் தீம் வேணும்னு நினைக்கிறீங்களா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இப்போ ஒயிட் கலர் இருக்குது, நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது. இப்போ நான் பிங்க் செலக்ட் பண்ணிட்டேன், பிங்க் செலக்ட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக் போனேன்னு தெரியும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கலரும் வந்து பிங்க்காக மாறிடும். இது வந்து சிங்கிள் கலர், இதே மாதிரி மல்டி கலர் தீம்ஸும் அவைலபிளாக இருக்குது, அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது டூ ஆர் மோர் கலர்ஸ் இருக்கும், அதை வச்சு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேக்ரவுண்டும் அது போக மேலே இருக்கிற சைடில் இருக்கிற இந்த என்வலப்ஸ் மாதிரியான நோட்டிஃபிகேஷனும் கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஸோ இது ஒரு ரொம்ப பெரிய ஃபீச்சர், ஏன்னா உங்கள் இஷ்டப்படி உங்கள் பிளேயரை வந்து கஸ்டமைசபிள் பண்ணிக்கிறதா. மூணாவது பெரிய ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பிளேயர் பாஸ். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ்க்குள்ள போய்க்கோங்க, அதுக்குள்ளே பிளேயருக்குள்ள போய்க்கோங்க. அதில் கண்ட்ரோல்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து டபுள் டேப் பிளேயர் பாஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணும்போது டபுள் டேப் பண்ணிங்கன்னா அது வீடியோ வந்து ப்ளே ஆகும், அதே மாதிரி டபுள் டேப் பண்ணிங்கன்னா மறுபடியும் பாஸ் ஆகும். மறுபடியும் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு டபுள் டேப் பண்ணணும். ஸோ பட்டனை தொடாமலே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ணி பாஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது பெரிய ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் பூஸ்ட். இது வந்து என்னென்னா சிங்கிள் வால்யூமாக இருக்கும், அதாவது 15% வரையும் தான் உங்களுக்கு வந்து வால்யூம் போகும். ஸோ அந்த 15 விட்டு அதுக்கு மேலே வால்யூம் வந்து ஃபுல்லாக கூட்ட முடியாது. உங்களுக்கு ஒருவேளை டபுளாக வந்து வால்யூம் கூட்டணும்னு நினச்சிங்கன்னா மேலே HWங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும், அந்த ஆப்ஷனை வந்து தொட்டுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு HWD கூட்டர் SWD கூட்டர் இருக்கும், அதில் SWD கூட்டர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடியோட வால்யூம் 2 times வந்து கூடும். ஆனாலும் இது வந்து எனேபிள் பண்ணாதீங்க, ஏன்னா இது வந்து ஒருவேளை ஸ்பீக்கருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே HWD கூட்டர்லேயே வீடியோ வந்து ப்ளே பண்ணுங்கள். அடுத்த பெரிய ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் லாக். இதை எனேபிள் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க, அதில் பிளேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, அதில் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து லாக் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் மேலே, வந்து அதை லாக்குங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கிட்ஸ் லாக் ப்ளஸ் டச் எஃபெக்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். இனி வந்து குழந்தைகள் வந்து வீடியோஸோ அல்லது கண்ட்ரோல்ஸ் வந்து எதுவுமே மாற்ற முடியாதபடி மாறிடும். ஒன்ஸ் லாக் வந்து ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு இது மாதிரி அனிமேஷன் இந்த ஸ்க்ரீனை வந்து தொட்டாங்கன்னா கலர் கலரான அனிமேஷன் வரும். இதை டிசேபிள் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக 4 முக்களையும் ஒரு இதில் தொட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் வீடியோ வந்து பழையபடிக்கு கண்ட்ரோல்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். எம்எக்ஸ் பிளேயரோட 6வது ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பேக் பட்டன். இதை எனேபிள் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க, பிளேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து டபுள் டேப் பேக் பட்டன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீடியோ ப்ளே பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவை பேக் அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து வார்னிங் அனுப்பும், அதாவது என்னென்னா அந்த வீடியோ எக்ஸிட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான வார்னிங்ஸ் வரும். 2வது தடவை அனுப்பும்போது தான் அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகும். ஸோ தவறுதலாக வீடியோ வந்து பேக்கி வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இந்த வீடியோ வந்து எக்ஸிட் ஆகிறது இந்த மோட் வந்து தடுக்கும். அடுத்த பெரிய ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சப்டைட்டில். இதை எனேபிள் பண்ணுறதுக்கு உங்கள் மூவிஸோ இல்லை வீடியோஸோ ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது சப்டைட்டில் ஆப்ஷன் போயிட்டு ஆன்லைன் சப்டைட்டில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒருவேளை அந்த சப்டைட்டில் படத்தில் வந்து இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்டைட்டில் செலக்ட் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மூவிக்கு வந்து சப்டைட்டில் கீழே வந்து இருக்குது.
எம்எக்ஸ் பிளேயரோட எட்டாவது பெரிய ஃபீச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா குயிட் பட்டன். இதை எனேபிள் பண்றதுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க, அதில் ஜென்ரலுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா குயிட் பட்டன்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எம்எக்ஸ் பிளேயரில் எந்த இடத்துல இருந்தீங்கனாலும் குயிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இந்த 3 dot ப்ரெஸ் பண்ணும்போது வரும். அதை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எம்எக்ஸ் பிளேயர் வந்து வெளியே போய்க்கலாம். எம்எக்ஸ் பிளேயரோட 9th ஃபீச்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா கிளாக் அண்ட் பேட்டரி ஷோ ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது செட்டிங்ஸ்க்குள்ள போயிட்டு பிளேயருங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் ஸ்க்ரீனுங்கிற ஆப்ஷன் தெரியும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பேட்டரி அண்ட் கிளாக் ஷோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பேட்டரியோட பர்சன்டேஜும் அந்த கிளாக் என்னங்கிறதும் தெரியும். அதை தொட்டு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து உங்களுக்கு ஹார்ட்வேர் டிகோடர் பக்கத்தில் டைமும் பேட்டரி பர்சன்டேஜும் தெரியும். எம்எக்ஸ் பிளேயரோட 10th ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் கஸ்டமைசேஷன். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுற செட்டிங்ஸ்க்குள்ளே போய் பிளேயருக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து ஸ்டைலுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த மாதிரியான கலர் வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர் எந்த மாதிரி இருக்கணும், பட்டன்ஸ் என்ன மாதிரியான இருக்கணும், வீடியோட டைம் லைன் முதற்கொண்டு எல்லா கலரையும் நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் டைம் லைன் ஆக்சுவல் கலர் ப்ளூ, இதை வந்து நான் க்ரீனாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதேமாதிரி எந்த மெனுவையும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். எம்எக்ஸ் பிளேயரோட 11th ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டைமர். இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டேரெக்டாக 3 dots வந்து வீடியோ ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் டூல்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்லீப் டைமருங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ நிமிஷத்தில் அல்லது எவ்வளோ மணி நேரத்தில் உங்கள் பிளேயர் ஆட்டோமேட்டிக்காக குயிட் ஆனுங்கிற செட் பண்ணிச்சிட்டிங்கன்னா போதும், அந்த பர்டிகுலர் டைம் முடிஞ்ச உடனே அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக குயிட் ஆயிரும். எம்எக்ஸ் பிளேயரில் வந்து அடுத்த பெரிய ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ பிளேயர். இதை எனேபிள் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ்க்குள்ளே போய்க்கோங்க, அதில் ஆடியோங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடியோ பிளேயருங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இனி நீங்கள் என்னென்னா உங்கள் வீடியோ பிளேயரை உங்கள் ஆடியோ பிளேயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வெளியே வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் ஒருவேளை MP3 இருந்துச்சுன்னா எல்லா MP3யும் ஃபோல்டரோட இதில் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ ஒன்ஸ் டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் உங்கள் எம்எக்ஸ் பிளேயரை ஆடியோ பிளேயர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கிடலாம். எம்எக்ஸ் பிளேயரோட 13th பெரிய ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளே. இது எனேபிள் பண்ணுறது செட்டிங்ஸ்க்குள்ள போய்க்கோங்க, அதில் பிளேயருங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பேக்ரவுண்ட் பிளே அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த வீடியோ பிளே பண்ணாலும் சரி இல்லை ஆடியோ பிளே பண்ணாலும் சரி நீங்கள் ஆப்ஷன் விட்டு பேக் வந்தாலும் அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக் சைடில் பிளே ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டேன்னு தெரியும் ஒரு வீடியோ இருக்குது, நான் பேக் போயிடுறேன், பேக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் பார் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த வீடியோ பிளே ஆகிட்டு இருக்கு தெரியும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஆடியோ பிளேயர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். எம்எக்ஸ் பிளேயரோட 14th பெரிய ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்பீட். இதை எனேபிள் பண்ணுறதுக்கு 3 dots ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் பிளேங்கிற ஆப்ஷன் இருக்கும், மொதல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஸ்பீடுங்கிறது 2nd ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் அல்லது மைனஸ் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா வீடியோட ஸ்பீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிக்கலாம், அதுமாதிரி கூட்டிக்கிடலாம். எம்எக்ஸ் பிளேயரோட கடைசி ஃபீட் அண்ட் ஃபீச்சர் அதை 15th ஃபீச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா நெட்டோ ஸ்ட்ரீம். இதை எனேபிள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ லிங்க்கோ அல்லது லைவ் ஸ்ட்ரீம் லிங்க்கோ தேவை, அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு உங்கள் எம்எக்ஸ் பிளேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸில் வந்து நெட்டோ ஸ்ட்ரீம்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து உங்கள் எம்எக்ஸ் பிளேயரில் ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி வால்யூம் அப் அல்லது வால்யூம் டவுன் மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் சில வீடியோவுக்கு மட்டும்தான் இந்த ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இவ்வளோ தான் எம்எக்ஸ் பிளேயர்ஸோட ஹிடன் ஃபீச்சர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது மட்டும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. நான் அருண், டெக்கின் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.